ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலர் வந்து இந்த வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. என்ன வீடியோ அப்படின்னா, உளுந்து பேக் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்காக தான் இந்த பேக் வந்து ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேருங்க. அதை வந்து ஒரு டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் பக்கம் அதை ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் அதை நல்லா ஊறினதுக்கப்புறமா அது தண்ணி வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அந்த உளுந்து அரைச்ச மாவு இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். உளுந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்ல பயன்படுத்தலாமான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பீங்க. தாராளமாக பயன்படுத்தலாம், அதனால் ஒரு பிரச்சனையும் வராது. இந்த பேக் ட்ரை பண்ணுறனால உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் உங்கள் ஸ்கின்னில் வரப்போகிறது இல்லை. உளுந்து பேக் வந்து ஏன் இவ்வளோ ப்ராப்ளமாக பேசப்படுது அப்படின்னா, அது நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அதோட ஸ்கின்ல போய் ரியாக்ட் ஆகி நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒயிட்டன் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு ஈவன் சன் டேன் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஃபேஸ் எப்பயுமே டல்லாக இருக்குது, என்னோடய ஃபேஸ் மட்டும் கருப்பாக இருக்குது, என்னோடய பாடி ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சா கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். உளுந்த மாவு கூட இன்னும் ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறேங்க. அது வந்து என்ன அப்படின்னா பீட்ரூட் தான். பீட்ரூட் சாறு தான் பார்த்திங்கன்னா நான் வந்து சேர்க்க போகிறேன். இந்த பீட்ரூட் சாருக்கு பதிலாக நீங்கள் என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, கேரட்டு, வெள்ளரிக்காய், தக்காளி, காஃபி பவுடர், இது நாளில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம். இல்லைனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதாக பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு வந்து பேக்காக ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் ரிசல்ட்டு தான் வந்து கொடுக்கும். காஃபி பவுடரோட சேர்த்து பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொலிவாக இருக்கும், அப்படி ஜொலிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மினுமின்ப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு ஒரு காய் சீவலில் வந்து சீவிக்கோங்க. துருண பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி இருக்க புழிஞ்சுங்க அப்படின்னா பீட்ரூட் சாறு வந்து கிடைக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு சாறு எடுத்துக்கலாம், இவ்வளோதான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாறு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த வெறும் ரெண்டு பொருளில் நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமான பிரகாசமான ஒரு ஒயிட்னஸ் வந்து கொடுக்க போகுது. இது நீங்கள் பேக்காகவும் ட்ரை பண்ணலாம், உங்கள் ஃபுல் பாடிக்கும் ஒரு பாத் பவுடராக கூட பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு என்னோடய ஃபேஸ்லேயும் ஒரு சைடு இருக்கக்கூடிய கையிலையும் அப்ளை பண்ணி காட்டுறேன். டிஃப்ரென்ஸ் வந்து நீங்களே லைவாக பாருங்கள். இது நிஜமாலுமே வந்து 100% ரிசல்ட் கொடுக்கும். இதை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். அப்படியே ஷாக் ஆகி ஆண் வாயை பிளந்துவீங்க, அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும். சில பேக் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடனே வந்து ரிசல்ட் கொடுக்கும். சிலது நம்ம ட்ரை பண்ண தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுக்கும். அந்த வகையில் உளுந்து பேக் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு சன் டேன் இருந்தது அப்படின்னா அதை நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணும். நம்மளோட சேனல்லே ரைஸ் யூஸ் பண்ணி எப்படி பிம்பிள் மார்க்ஸை வந்து நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்ததுக்கா, இது மாதிரி நிறைய ரெமடி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ரிசல்ட் பார்த்தீங்களோ அதுக்கு ஈக்குவலான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெமடி ட்ரை பண்ணும்போதும் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்க்கும் ஒரு சைடு கைக்கும் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஃபேஸ் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட்டன் ஆயிருக்கு அப்படின்னு. என்னோடய ஃபேஸ் வந்து உண்மையாலுமே டச் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. என்னோடய ஒரு ஹேண்டுக்கும் இன்னொரு ஹேண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். இந்த சைட் கை வந்து நல்ல ஒயிட்டன் ஆகிருக்கு, இந்த சைடில் சன்டான் அப்படி இருக்குது. ஸோ லைவாக நீங்களே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த உளுந்து பேக் வந்து பார்த்திங்கன்னா 100% நம்மளோட ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணி கொடுக்குது. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.